தாங்கள். நீங்கள் எதற்காக இங்கிருந்து போகிறீர்கள்? இனி புகார் நகரில் வாழக்கூடாது என்று இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி செல்ல வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? மக்களை மதிக்காத மன்னரின் ஆட்சியில் நாங்கள் வாழ விரும்பவில்லை. முத்துநகை, எங்களிடமிருந்து அவ்வளவு எளிதாக தப்பித்து விட முடியும் என்று நினைத்தாயா? இதற்கு முன் இப்படி தப்பிக்க முயன்ற போது பிடிப்பட்ட செழியன் சவுக்கடிப்பட்டு சதையெல்லாம் கிழிந்து கிடந்த போது நீதானே அவனுக்கு வைத்தியம் பார்த்தாய்? அதை கூட மறந்து விட்டாயா? அதற்கு பிறகும் இங்கு சிறை வைக்கப்பட்ட நீ இங்கிருந்து சென்று விடலாம் என்று எப்படி நினைத்தாய்? தாமரை, ஏன் இப்படி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இம்மாநிலத்தில் என்றுதானே சான்றோர்கள் பாடியிருக்கிறார்கள். உண்மைதான். அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லும் தாங்களும் அழுது கொண்டுதானே இருக்கிறீர்கள். உண்மைதான் தாமரை. என்னதான் துக்கத்தை அடக்கிக் கொள்ள நினைத்தாலும் தன்னை மீறி கண்ணீர் வருகிறது. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்கிறார்களே, அது இதுதான் போலிருக்கிறது. நீங்கள் சொல்வதும் சரிதான். வேளிர் குல ராணி எனக்கு அண்ணிதான். என் அண்ணனை மணந்து கொண்டு எங்கள் அரண்மனைக்கு வந்த பிறகுதான் எனக்கு அவரை தெரியும். ஆனால் தாங்கள் உடன் பிறந்த தம்பி அல்லவா? பிறந்தது முதல் அவர் பாசத்தை அனுபவித்தவர் அல்லவா? உண்மைதான் தாமரை. என் தந்தையை நான் பார்த்ததே இல்லை. தாயாரின் முகமும் நினைவில்லை. எனக்கு நினைவு தெரிந்து நான் பார்த்த முதல் முகமே என் அக்காவின் முகம்தான். தாயும் தந்தையும் இருந்து தந்திருக்க வேண்டிய பாசத்தையெல்லாம் என் அக்காதான் என் மீது பொழிந்தார். சின்னஞ்சிறு வயதில் நான் அவரைத்தான் என் அண்ணியாக கருதினேன். அம்மா என்றே அழைத்தேன். அவர்தான் நான் அம்மா இல்லை கண்ணே, அக்கா என்று கூப்பிடு என்று சொல்லித் தருவாள். அதெல்லாம் முடியாது. நீதான் எனக்கு அம்மா என்று சொல்வேன். அப்படியே இருக்கட்டும். ஆனால் உலக நடைமுறை என்று ஒன்று இருக்கிறதல்லவா? அதற்கேற்ப நீ என்னை அக்கா என்றுதான் அழைக்க வேண்டும் என்றார். அதன் பிறகுதான் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு அது புரிந்தது. தாங்களாவது அவருக்கு உடன் பிறந்த தம்பி, ஆனால் நான் அவர் மணந்து கொண்ட கணவருக்கு தங்கைதானே. என்னிடமே அவர் அன்னையின் பாசத்தை காட்டி வளர்த்தார் எனும் போது பெற்றோரை இழந்த தன் தம்பியிடம் எவ்வளவு பாசம் காட்டியிருப்பார் என்பதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. ஆனால் அந்த அக்காவின் இருப்பிடத்தில் அவரது கணவரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வாழ்ந்தேனே. அக்கா அருகிலேயே இருப்பதை கூட அறியாமல் அவருக்கு என்ன நேர்ந்ததோ என்று நினைத்து மனமுருகி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தேனே. நேரில் பார்த்த பிறகும் நான் தான் உங்கள் தம்பி செடியன் என்று சொல்ல முடியாமல் தவித்தேனே. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இறந்து என் கண் முன்னே அவரது சடலம் இருக்கும்போது கூட, அக்கா என்னை விட்டு போய்விட்டாயே, நான் உனக்கு அருகிலேயே இருந்தும் நான் தான் உன் தம்பி என்பதை அறிந்து கொள்ளாமலேயே மாண்டு விட்டாயே என்று சொல்லி கதறக்கூட முடியாமல் போய்விட்டதே.
இந்த வேதனையை நான் யாரிடம் கொட்டி தீர்ப்பேன் தாமரை? யாரிடம் சொல்லி அழுவேன்? வேண்டாம், அழாதீர்கள், அழாதீர்கள். உங்கள் வேதனையை காணும் போது என்னாலும் என் துக்கத்தை அடக்க முடியவில்லை. நான் வாய்விட்டு கதற முடிகிறது. தங்களால் அதுவும் முடியவில்லையே என்பதை நினைக்கும் போது அந்த வேதனையை என்னால் நன்றாக உணர முடிகிறது. இருந்தாலும் நான் என்ன செய்வது? யாருக்கு யார் ஆறுதல் சொல்லிக் கொள்வது? எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழலாமா? கண்ணீரை கட்டுப்படுத்துங்கள், அமைதியாக இருங்கள், அழாதீர்கள். தாமரை, நான் ஒன்று கேட்டால் மறைக்காமல் சொல்வாயா? நான் உங்களிடம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? எதுவாயினும் கேளுங்கள். நேற்று அக்காவின் சடலத்தை எடுத்து சென்ற போது நமக்கு பின்னால் தயக்கத்தோடு நடந்து வந்த ஒருவரை அடிக்கடி திரும்பி பார்த்தாய். நீ பார்ப்பதை அவரும் பார்த்தார். நான் அதை பற்றி கேட்டபோது என் மீது அவர் சந்தேகப்படுவதாக நீ கூறினாய். சவ அடக்கத்திற்கு பின் நீ அவரை தேடினாய். ஆனால் அவர் அங்கு இல்லாததால் நீ ஏமாற்றம் அடைந்ததையும் நான் கவனித்தேன். உங்கள் அக்காவின் சவ ஊர்வலத்தில் செல்லும் நேரத்தில் கூட எந்த அளவிற்கு என்னை கவனித்திருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. எனக்கு நீயும் உனக்கு நானும் தானே இங்கு துணை. சொல் தாமரை, யார் அவர்? ஏன் நீ அவரை அந்த அளவிற்கு தேடினாய்? அதை பற்றி சொல்வதற்கு பெரியதாக ஒன்றுமில்லை. அவன் தானே என் அண்ணியின் கட்டாரியை தடுத்து அண்ணியின் மரணத்திற்கு காரணமானவன். நீ யார், ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பதற்காகத்தான் அவனை தேடினேன். தாமரை, ஒன்றை மறைத்து பேசுவதற்கு கூட ஒரு திறமை வேண்டும். வாழ்க்கையின் சூதுவாதங்களை, நெடிவு சுழிவுகளை அறியாத உனக்கு அந்த கலையில் பயிற்சியில்லை என்பது நன்றாக தெரிகிறது. உனக்கு விருப்பமில்லாவிட்டால் சொல்ல வேண்டாம். நான் இப்போது புதைக்குழிக்கு சென்று தனிமையில் என் வேதனையை கண்ணீர் விட்டு கதற வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு அனுமதி தருவாயல்லவா? எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று தெரிந்தும் தங்களை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து வந்தவள் நான். தங்கள் தமக்கையிடம் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை கண்ணெதிரே கண்டவள் நான். அப்படி இருக்கும்போது இதற்கு போய் நான் மறுப்பு தெரிவிப்பேனா? தங்கள் விருப்பம் போல் சென்று வாருங்கள். தங்களை நம்பிதான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அகப்பட்டுக் கொண்டால் அமைச்சர் பெருமானே. அதிகாரி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இங்கிருந்து தப்பித்து போவாய்? அதிலும் எங்கள் வேளிர் குல வீரனை கொன்றுவிட்டு தப்பி ஓடும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? தப்பித்து செல்வது என்று தீர்மானித்த பிறகு எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க முடியுமா? அதற்காக ஒருவனை கொன்றுதான் தீர வேண்டும் என்றால் அதை செய்யாமல் இருக்க முடியுமா? என்ன துணிச்சல் இருந்தால் எங்கள் வீரன் ஒருவனை கொன்றுவிட்டு இப்படி வக்கனையாக பேசுவாய்? எதற்காக தப்பித்துச் சென்றாய்? இதென்ன கேள்வி? சிறைப்பட்டவர்கள் எப்படியாவது தப்பிக்கத்தான முயற்சி செய்வார்கள். இத்தனை நாட்கள் அந்த அறையில் முடங்கி கிடந்தவளுக்கு
இன்று மட்டும் என்ன நேர்ந்தது? உண்மையை சொல். எதையும் மறைக்க நினைக்காதே. அதை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? உங்கள் சதி திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் நான் தப்பித்து சென்றேன். சதி திட்டமா? எதை பற்றி கூறுகிறாய்? நயவஞ்சகர்களே, பேடித்தனமாக இரவோடு இரவாக சென்று பூம்புகார் அரண்மனையை பிடித்து விடலாம் என்று கனவு காண்கிறீர்களா? இதுதான் உங்கள் வேளிர்குடியின் வீரமா? உன் மன்னன் கரிகாலன் மட்டுமென்ன பெரிய உத்தமனா? அவன் செய்ததும் நயவஞ்சக செயல்தானே. தந்திரமாக பறையறிவிப்பு செய்து எங்கள் இளவரசியை உங்கள் நாட்டிற்கு வரவழைத்து விட்டானே, அது பேடிசுரம் அல்லவா? மாமன்னரின் இரக்கத்தை புரிந்து கொள்ளும் பண்பு உங்களுக்கு இல்லை, அதனால்தான் இப்படி இழிவாக பேசுகிறீர்கள். இறந்து போன ராணியின் முகத்தை இறுதியாக ஒருமுறை பார்க்கட்டுமே என்று அவர் செய்த நல்ல காரியத்தை இறுகி போன இதயம் கொண்ட உங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இனி எங்களை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் இப்போது உன்னை காட்டை கடக்கும் முன் பிடித்து விட்டோமே. இனி நீ எப்படி உன் நாட்டை காப்பாற்றப் போகிறாய் என்பதை நானும் பார்க்கிறேன். நான் இனிமேல் சென்று செய்தியை சொல்லித்தான் அவர்கள் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் திட்டமிடுவதை கேட்ட மறுகணமே நான் செய்தியை அனுப்பிவிட்டேன். அவர்கள் இப்பொழுது தயாராக இருப்பார்கள். நீங்கள் எப்படி அவர்களிடம் அகப்பட்டு தவிக்கிறீர்கள் என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தப்பித்து ஓடினேன். நம்பாதீர்கள் அமைச்சர் பெருமானே, இவள் கதை அளக்கிறாள். நாம் இப்போதுதான் திட்டத்தை தீட்டினோம். இவள் அந்த அறைக்குள் சிறைப்பட்டு கிடந்தாள், அதற்குள் எப்படி செய்தி அனுப்ப முடியும்? முடியும். சற்று நேரத்திற்கு முன் நான் அடைந்து கிடந்த அறையின் சாளரத்தில் ஒரு புறா வந்து அமர்ந்ததையும் சிறிது நேரத்திற்கெல்லாம் அது பறந்து சென்றதையும் நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா? இங்குள்ள செய்திகளை எல்லாம் நான் வழக்கமாக அப்படித்தானே அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். என்ன உளறுகிறாய்? உளறவில்லை, உண்மையை சொல்கிறேன். அமைச்சர் பெருமானே, இவள் சொல்வது உண்மையாக இருக்க சாத்தியம் இருக்கிறது. எதை வைத்து அப்படி சொல்லுகிறாய்? இவள் வைத்தியனாக இங்கு வேடமிட்ட நேரத்தில் புறாக்களை அவ்வப்போது பறக்க விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவை தூதாக பயன்படுகிறது என்பதை அவ்வேளையில் நான் உணரவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு கூட இங்கிருந்து சில புறாக்கள் பறந்து சென்றன. அவற்றில் இவளது புறாவும் ஒன்றாக இருந்திருக்கலாம். துரோகி, எங்களுக்கு கிடைத்த ஒரே சந்தர்ப்பத்தையும் வீணாக்கி விட்டாயே. படைகளோடு புறப்படும் நேரத்தில் அப்படி செய்ய முடியாமல் தடுத்து விட்டாயே. இனியும் உன்னை உயிரோடு விட மாட்டேன். இவளை கொண்டு சென்று அதே அறையில் கட்டி போடுங்கள். ஒருவருக்கு நால்வராக காவல் இருங்கள். இவள் எப்படி தப்பிக்கிறாள் என்று நானும் பார்க்கிறேன். கொண்டு செல்லுங்கள். உத்தரவு. வா. வந்துவிட்டீர்களா? ஏன், ஓடிவிட்டேனோ என்று சந்தேகம் ஏற்பட்டு விட்டதா? இல்லை, அப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை. உங்கள் வாக்குறுதியில் இருந்த நம்பிக்கை சிறிதும் தேயவில்லை. மாறாக கோம்புகார் வீரர்களிடம்
ஏதாவது விபரீதமான தகராறுகள் ஏற்பட்டு உண்மை வெளியாகிவிட்டதோ என்று அஞ்சினேன். மற்றபடி உங்கள் மீது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம், அப்படி எந்த விதமான விபரீதமும் எனக்கு ஏற்படவில்லை. அக்காவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தியதும் ஏதேதோ நினைவுகள் அலைக்கழிக்க அரண்மனையில் கால் போன பக்கமெல்லாம் போய்விட்டு இறுதியில் இங்கு வந்து சேர்ந்தேன். மன்னரை பார்த்தால் விடை பெற்றுக் கொண்டு புறப்படலாம் என்று கருதினேன். அப்படியானால் நாம் இப்போது புறப்படலாமா? ஏன், இன்று இங்கு தங்கிவிட்டு நாளை புறப்பட்டால் போகிறது? ஒருவேளை இந்த மாளிகையின் வசதிகள் போதவில்லையா? என்னதான் இங்கு வசதிகளும் உபச்சாரங்களும் நடைபெற்றாலும் இது என் எதிரியின் நாடுதானே. உடலை வருத்துகின்ற மர மாளிகையில் படுத்து தூங்க வேண்டிய வேதனை இருந்தாலும் அது எங்கள் சொந்த இடம் அல்லவா? விரைவில் அங்கு சென்றுவிடவே நான் விரும்புகிறேன். அண்ணன் மர மாளிகைக்கு திரும்புவதற்குள் நாம் போய்விடுவது நல்லதல்லவா? இதுவரையில் நமது ரகசியம் வெளிப்படாமல் இருக்கும் என்ற நம்பிக்கை வேறு இருக்கிறதா? திரும்ப என்னை கொண்டு போய் இளங்கோவேலிடம் ஒப்படைத்துவிட்ட நல்ல பெயரை தவிர இளவரசிக்கு வேறு என்ன மிஞ்சப் போகிறது? எதையும் தாங்கிக் கொள்வது என்ற முடிவுடன் தான் இந்த காரியத்தில் நான் இறங்கியிருக்கிறேன். பரவாயில்லை, தங்களுக்காக எது வந்தாலும் நான் அதை அனுபவித்துக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு இந்த செழியன் தங்களுக்கு ஏதும் நடக்க விட மாட்டான். உன்னுடைய அண்ணன் சோழ மாமன்னருக்கு எதிரியாக இருந்தாலும் உன் அண்ணியாரின் இறுதிச் சடங்கை சகல மரியாதைகளோடு நடத்தினார். தன்னையே கொலை செய்ய வந்த ஒருவரின் இறுதி சடங்கை தானே முன்னின்று நடத்தும் பெருந்தன்மை யாருக்கு வரும் சொல்? அப்படிப்பட்டவரிடம் மரியாதை நிமித்தமாகவாது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வேண்டும். நீ அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாயோ இல்லையோ, ஒரு தம்பி என்ற முறையில் அக்காவின் இறுதி சடங்கை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்திய சோழ மாமன்னருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். முதலில் நீ சென்று உறங்கு. உனக்கு இப்போது ஓய்வு தேவை. பொழுது விடிந்ததும் என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். தாங்கள் மௌனமாக அமர்ந்திருப்பதை பார்த்தால் தாங்கள் சென்ற காரியம் வெற்றியடையவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது? தங்களுக்கு நம் குடிமக்கள் என் மீது வைத்திருக்கும் ராஜ விசுவாசத்தின் மீது சந்தேகமா, அல்லது அவர்களிடம் பேச சென்ற எனது சொல்லாற்றல் என் மீது சந்தேகமா? அரசே, கவலைப்படாதே கண்ணே. யாரோ ஒருவன் அரண்மனையில் உன் கல்லறை கட்டப்பட்டது என்று அவச்சொல்லை நான் அடிக்கிறேன். இது இருங்கோவேலின் அரண்மனைதான் என்று தமிழகமே வியக்கும் வகையில் நான் செய்து காட்டுகிறேன். இது நீ புதைந்து கிடக்கும் இந்த கல்லறையின் மீது ஆணை.